श्रीमते निघमान्तमहादेशिकाय नमः। ஆஷிதாவுக்கு அனைக்கு நமஸ்காரங்கள். நம்ம இப்போ நவமணி மாலை என்ற பிரபந்தத்திலே முதல் பாசுரத்திலே ஒருமதி என்ற பாசுரத்திலே முதல் மூன்று வரியை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வரியானது உரகு படங்கள் அரங்கு கொண்டன, உரக படங்கள் அரங்கு கொண்டன, அப்படிப்பட்ட திருவடி. உரகம் என்ற பதத்துக்கு சர்ப்பம் என்று ஒரு பொருள். உரகமெல்லனையான், ஆதிசேஷன் மேலே சைனித்திருக்கும் பெருமாள் அப்படின்னு அர்த்தம். உரகம்னா சர்ப்பம் இல்லை பாம்புன்னு சொல்கிறா. இந்த உரகம் எப்படியானது? வலிமையுடைய உலகம், பலிஷ்டனான உரகம் அப்படின்னு சொல்கிறார். முன்னாடி வரியிலே ஒரு சடை ஒன்றிய கங்கை தந்தனை என்ற ரீதியிலே நம்ம பார்த்தோம். அதில் இன்னும் எத்தனை எத்தனையோ காலத்துக்கு இந்த சேத்தனா சேத்திரங்க இந்த பூலோகத்தை இருக்கோ அவளுக்கெல்லாம் என்னுடைய திருவடி ஸ்பரிசத்தால் தீர்த்தம் வேண்டும்ட்டு கங்கையை கொடுத்த பெருமாள் அனுகிரகம் பண்ணார். இங்கே வந்து ஒரு துர்புத்தியுடைய எப்பயுமே பிராதிகூல்யமே பண்ணக்கூடிய ஒரு வஸ்துவான அந்த காளியனுக்கு பெருமாள் தன் திரியலட்சணை பதிக்கிறார். எல்லாம் அங்கே ஆயர்பாடியிலே பெருமாள் சிறுவனாய் குதூகலத்தோடு விளையாடின்றிருக்கான். அங்கே யமுனை கரையிலே காளியன் என்ற ஒரு பெரிய சர்ப்பம் தன்னோட குடும்பத்தோடு வந்து அடைக்கலம் ஆயிருக்கு. கருடனுக்கு பயந்து இங்கே வந்து அவன் குடியிருக்கான் பக்கத்திற்கு சுனையிலே. யாராவது தன்னை ஹிம்சிக்க போகிறா அப்படின்ட்டு ஒரே விஷத்தை கக்கின்றிருக்கான். ஜலம் மொத்தமும் விஷம், அதை பருகக்கூடிய ஆணிர்கள் எல்லாமே மறித்து போகிறதுன்னு ஒரே பயம் எல்லாருக்கும். அதனால யாரும் அங்கே போகலை. இது பெருமாளுக்கு தெரிய வருது. பெருமாள் நான் போய் பார்க்குறேன்னு சாதிக்கிற. எப்படின்னா எல்லாரும் அன்னைக்கு பெருமாள் தனியாக வந்தார். காளியன் பொய்கைக்கு பலராமன் கூட கேளலை. நான் போய் பார்க்குறேன்னு பெருமாள் வந்தார். சின்ன வயசு எப்படி வந்தார் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் பயமாக பெருமாள் போய் இங்கே வந்துட்டாரே அப்படின்னு யசோத பிராட்டி ரொம்ப தவித வச்சு போகிறா. பெருமாளுடைய சகாக்கள், அவனுடைய தோல் கொடுக்கக்கூடிய சகாக்கள், வெண்ணெய் திருடுற சகாக்கள், எல்லாம் ஆணிரை மேய்த்த சகாக்கள் எல்லாம் பயப்படுறா. கிருஷ்ணன் தனியாக போகிறானே அப்படின்ட்டு கிருஷ்ணன் பார்த்தார். எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தின. ஆட்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட, ஆட்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட, அத்தனை ஆட்சி ஆட்சியர் செயலில் இருக்கக்கூடிய அத்தனை ஆட்சிமார்களும் அங்கே இருக்க ஆயர்கள் அத்தனை பேரும் அஞ்சிட. பூத்தணியில் கடம்பேறி புகப்பாய்ந்து அப்படின்ட்டு ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணுறார். பூத்தடியில்னா கடம்ப மரத்து மேலே தன் திருவடியை பதிச்சுட்டு பெருமாள் காளியன் பொய்கையில் குதிச்சார். அந்த எல்லா கடம்ப மரமும் இவருடைய விஷ மூச்சு காற்றாலே இலையுதிர்காலத்தோடு இருந்தது, பட்டு போத்து எல்லா மரமும். ஆனால் எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து திருவடியை பதிப்பான் தெரிஞ்ச ஒரே ஒரு மரம் மட்டும் பூத்தணியில் கடம்பேறி அப்படின்னு இருந்தது. புகப்பாய்ந்துன்னா யமுனையில் பாஞ்சிட்ட பெருமான் பிரவேசம் பண்ணிட்டார். வாய்த்தகாளியன் மேல் நடமாடிய கூத்தன் அப்படின்னா, காளியன் மேல் நடமாடிய கூத்தன். நமக்கெல்லாம் சர்ப்பம்னு சொன்னாலே மனசு ஒரு கிளி பயம் வந்துடுது, கிட்ட வந்துட போகிறதோ என்னமோ, நம்மளை தீனிடுமோன்னு ஒரு பயம். ஆனால் இவன் சர்வேஸ்வரனாச்சு, இவனுக்கு ஏது பயம்? இவனை பார்த்து தான் எல்லாரும் பயப்படணும். அப்படி பெருமாள் அந்த சுனையில் இருந்து பாஞ்சர் உள்ள பாஞ்சு பெருமாள் ஆனந்தமாக நீராடின்றிருக்கார். இந்த சப்தத்தை கேட்டு அப்படின்னா இந்த சப்தத்தை கேட்டு காளியன் வெளியில் வரான். அது பொய்கை கலங்க பாய்ந்துட்டுன்னு பெரியாளர் மங்களாசாசனம். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு அவன் நீன்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து
மீள் அவனுக்கு அருள் செய்தவித்தகன் அப்படின்னர். அப்படி தன்னை யாரோ ஹிம்சிக்க வரான்னு தெரிஞ்சுட்டு காளியன் வெளியில வரான், வந்து பார்க்கிறான், பெருமாள் எதிர்த்து நிற்கிறார். சீரா திருவடியால் பாய்ந்தான் அப்படின்னு திருமங்க மன்னன் மங்களாசாசனம். தன் சீரால் திருவடியால் பாய்ந்தான் அது எப்படி சொன்னார் அப்படின்னாக்கா, ஓர் ஆயிரம் பணவெங்கோவியல் நாகத்தை வாராயணக்கென்று மத்ததன் மத்தகத்து சீரால் திருவடியால் பாய்ந்தான் அப்படின்னு திருமடல்ல கலியன் இந்த காளியன் விருத்தாந்தத்தை மங்களாசாசனம் பண்ணுறார். ஆயிரம் பணவெங்கோவியல் நாகம், ஆயிரம் பனை உடைய நாகம் வாராயண கூட்டாராம் வெளியில, ஏ காளியா வெளியில வா, ஒரு கை பார்க்குறேன்னு தன் சீரால் திருவடி, ரொம்ப போகமான திருவடியாலே பெருமாளோட சிரசிலே பாய்ந்தான் அப்படின்னு சொல்றது. அதான் எப்படின்னா, உறகு படங்கள் அரங்கு கொண்டனன்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் இங்க. எப்படி அப்படின்னா, இந்த காளியினோட குணாதிசயம் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, இவன் பிராதிகூல்யமே இவனுக்கு குணாதிசயம். வயம் காலா சகோதபத்யா தாமாசதீர்காமவன் யுவஹா சபாவவோ துஷ்சஜயோ நாத பூதானாம் யத் சத யத் சங்கிரஹா அப்படின்றது ஸ்லோகம். அதாவது தன்னுடைய ஜாதி குணத்தை அவனே சொன்னான். ஸ்வபாவம், என்னுடைய ஸ்வபாவம்னா துஸ்வபாவம், எந்த ஒரு சர்வமாவது யாருக்காவது அனுகூலம் பண்ணிருக்க நம்ம கேள்விப்பட்டிருப்போமா, தன்னை யாராவது கொல்லிட போறாளேன்ட்டு தன் தலையை தூக்கி விஷத்தை வாயில் வச்சுட்டு அவளை தீண்டணும்ட்டு தான் அது பார்க்கும். ஏன்னா நம்மளோட கொஞ்சம் அது வந்து விஷம், விஷம் பாய்ச்சல பல்லு ஒண்டிமே தான், மற்றபடி அதுக்கு நம்மள மாதிரி பலங்கள் இல்லை. அதனாலே தன்னை யாராவது ஹிம்சிக்க போகிறாளேன்ட்டு அவர் ரெடியாக தன்னை எல்லாரையும் எதிரி குணத்தோடய பார்க்கறது அந்த இடத்துல. அதாவது பெருமாள் ஏன் இங்கே இவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னாக்கா, இந்த ஆசிரிதாளுக்கு ஒரு பிராதிகூல்யம் பண்ணிட்டான் இந்த காளியன். பிராதிகூல்யம்னா என்ன, விஷத்தை கக்கிறான், ஆணையர்கள்லாம் போய் தீர்த்தம் பருக முடியல யமுனையில், விஷ காத்து விசிறது, மரங்கள்லாம் கடம்ப மரங்கள்லாம் பட்டு போச்சு. பெருமாள் இருக்கிற இடத்துல பட்டு போன மரம் இருக்குமா, இல்லையே. பெருமாள் இருக்கிற இடத்துல மரங்கள் பூத்து குலுங்கணும், அதுதானே தர்மம் அந்த இடத்துல. அதனாலே பெருமாள் இவன் பிராதிகூல்யம் பண்ணாலும் இவனுக்கு ஒரு ஆணுகூல்யம் நாம் பண்ண வேண்டும் என்று திருவள்ளம் சங்கல்பித்து பெருமாள் அங்கே போகிறார், உன்னை ஒழிச்சு கட்டுறேன்னு போகிறார். அதாவது எப்படி பெருமாளுடைய அனுகிரகம்னா, அனுகிரகம் பண்ணவர்க்கும் ஒரே அனுகிரகம். அதாவது பெருமாளுக்கு ஆணுகூல்யமாக இருப்பவனுக்கும் ஒரே அனுகிரகம், பெருமாளுக்கு பிராதிகூல்யம் பண்ணவனுக்கும் ஒரே அனுகிரகம் பெருமாள்கிட்ட. எப்படின்னா, பிராதிகூலம் பண்ணுறவால தனக்கு அனுகூலம் பண்ண முடியா திருத்தி அமைச்சு பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அப்படி எப்படி சொன்னால், எதிவா ராவண ஸ்வயம்னு சாதிச்சார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. யோ இ வந்துட்டான் அவன் வந்துட்டான்னு அவனுக்கு ராவணனை கொல்லணும்னு சொல்லும்போது, வரட்டும்டா விபீஷணா வரட்டும், இல்லை ராவணனே வந்தாலும் சரி நான் அபயமளிக்கிறேன்னு பெருமாள் சொன்னார். தன்னுடைய எதிரி தன் பத்தினியை கொண்டு போட்டான், லோகமாதாவை கொண்டு போய் அசோகவனத்தை வச்சிருக்கான்னு பெருமாள் நன்னா தெரியும், நம்ம தான் போய் மீட்டுன்னு வரணும்னு தெரியும். இருந்தாலும் அவன் வந்தான்னா அபயம், ஒரு கையை கூப்பிட்டான்னா அவனுக்கும் நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு பெருமாளுடைய சத்திய சங்கல்பம் அது. இப்படி பெருமாள் ஒரு அனுகிரகசீலனாக இருக்கான், இந்த காளியன் வந்து இப்படி வசத்தை கக்கின்றிருக்கான், இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு பெருமாள் வந்தார். பெருமாள் வந்து தன் திருவள்ளு ஸ்பர்சத்தை காளியனுக்கு கொடுக்குறார். இவன் வந்து எப்பயுமே துர்புத்தி உடையவன், அந்த ஜாதியை சேர்ந்தவன், இவன் சுவாவமே அதுதான். அப்படி இருக்கிறவனுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணேன்னா, முதல்ல என்னென்ன அனுகிரகம் கொடுத்தே பெருமாள், காகம் இரா கதன் மன்னர் காதலி கத்திரபந்து நாகமரணயன் முதலா நாக நகரா தமக்கும் போக உயர் வீடு பெற பொன்னருள் செய்து அப்படின்னர். சத்ரபந்து காகம் அரண் அயன் அவளுக்கு தான் போகத்தை கொடுத்து உயர் வீடு கொடுத்த பெருமாள். இதனுடைய நாகம்னு காளியன்னு ஒரு பதம் வருது. இது அடக்கல பத்திலே சாதிச்சார். இந்த இடத்துல ஒரு வழியாக தனித்தனியாக சாதிச்சார் நவமணி மாலைய சுவாமி தேசிகன். உறகு படங்கள் அரங்கு கொண்டன,
விபீஷணன்னா எதிரி கூட்டத்தை சேர்ந்த விபீஷன் ஆழ்வான், அவன் வந்து நிற்கிறான், நாலு ராட்சசாரோட வந்து நிற்கிறான் அப்படின்னா அவன் வந்து அங்கே லங்கையிலேருந்து கிளம்பும் போதே பெருமான் அபயம் கொடுத்தேன்னு சாச்சாரம். அப்படி ஒரு தயாமூர்த்தி, தயாசாகரமானது திருவடிகள், பெருமாளுடைய திருவடிகள். இன்னும் என்ன சொன்னால், இந்த காளியனுடைய ஹிருதய பயத்தை போகிறதுக்கு தான் பெருமாள் அங்கே காளியன் பொய்களை பாய்ந்து அவன் நீன்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து அப்படின்னு மங்களாசாசனம். அங்கே அங்கே திருவரங்கத்தில் சாய்ச்சர் அடலூரக படமடி ஆடிக்கடிந்தன அப்படின்னு சாய்ச்சர் இல்லையா. இது ரொம்ப அற்புதமான இந்த விஷயம். இது இங்கே திருஷ்டாந்தங்கள்லாம் எப்படி பெருமாள் நடனம் ஆடினர்னு சொன்னாக்கா அவன் உரகு படங்கள் அரங்கு கொண்டன அப்படின்னா, கற்றாமரித்து காளியந்தன் சென்னி நடுங்க நடம்பயந்த பொற்றாமறையால் தன் கேள்வன். காளியனுடைய சென்னியிலே நடுங்க நடம்பயன்றான் பெருமாள். பெருமாள் ஏறி அதில் நர்த்தனம் ஆடுறார். அவர் மாதிரி நர்த்தனம் ஆடுறவா லோகத்தில் இருக்காளான்னு அடி எனக்கு தெரிஞ்சு இல்லை. இவன் நடனம் ஆடினாலும் ஒரு அனுகிரகமே அவனுக்கு. எப்படி வந்து கஷத்தை தான் கக்கினான் பெருமாள் மேலே திருப்பியும் அவன் சுக்ரீவனைப் போலே அவனுடைய பிராதிகூல்யம் தவிர்த்து அந்த சுக்ரீவனையும் தனக்கு உபகரணமாக அங்கீகரித்தானே ராமாவதாரத்தில் அந்த பெருமாள் அங்கீகரித்து ரட்சித்தான். எதனாலே? வாத்சல்யம் என்ற குணத்தினாலே, சௌசீல்யம் என்ற குணத்தினாலே. அதனால் பெருமாள் இவன் விஷப்பாம்பாய் இருந்தாலும் இவனை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்ற திருவுள்ளம் பற்றி இந்த காளியன் பொய்கையில் கடம்ப மரத்திலே தன் திருவடியை பதிச்சு பெருமாள் யமுனையில் தீர்த்தாமாடி அவன் தலைமையில் வந்து நிற்கிறார். பெருமாள் ஏறு நிற்கிறார். எப்படி ஒரு தூய நடம் பயின்றான் பெருமாள் அந்த இடத்துல, காயமலர் நிறவா கருமுகில் போல் உருவா கானக மாமடிவில் காளியன் உச்சியிலே தூய நடம் பயிலும் சுந்தர என் சிறுவா. இந்த சிறுவனானவப்பட்டவன், என் சிறுவனானப்பட்டவன், சுந்தர சிறுவனானப்பட்டவன், நடம் பயிலும் சிறுவனானப்பட்டவன், தூய நடம் பயிலும் சிறுவனானப்பட்டவன் இந்த கிருஷ்ணன். இவன் எப்படி நிறத்தவன்னா, காயமலர் நிறவா கருமுகில் போல் உருவா கானக மாமடிவில் காளியன் உச்சியிலே. டான்ஸ் ஆடுறது பெருமாள் வேற இடம் கிடைக்கல போல் இருக்கு. ஆய்ப்பாடு இல்லாத இடமா விருந்தாவன க்ஷேத்திரம் மொத்தம் பெருமாள் திருவடிப்பட்ட இடம் தானே, அங்கே ஆடக்கூடாதா? ஒரு டான்ஸ் ஆடக்கூடாதா? எதுவும் அங்கே போய் மாடை மேய்ச்சினு தொட்டு தன் டான்ஸ் ஆடுன்ற தான் நாட்டியத்திலே பெரிய தாண்டவக்கோன்னு தன்னை காட்டுறதுக்கு பெருமாள் ஒரு சர்பத்தினுடைய சிரசை தேர்ந்தெடுத்திருக்கான். அரங்கு கொண்டன மங்களாசாஸ்திரம் சுவாமி தேசிகன். இந்த நடனம் ஆடுறதுக்கு பெருமாள் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்திருக்கான் பார்க்க, அவன் மட்டும்தான் அந்த இடத்த தேர்ந்தெடுக்க முடியும், நம்மளால முடியாது. அடியேன் பதிவு ஜாஸ்தியாக இருக்குது, அடுத்த பதிவில் பார்க்குறேன் அடியேன்.